எந்த தலைமுறை கவிஞனுக்கும் கிட்டாத ஒரு வாய்ப்பை காலம் எனக்கு வழங்கியிருக்கிறது. இன்னும் மேம்பட்ட கவிஞர்கள், என்னை விட சிறந்த படைப்பாளிகள் வாழும் காலத்தில் சமூகம் அறியாமலே போய்விட்டார்கள். அதற்கு காரணம் அவர்களின் சிறுமை அல்ல, ஊடகப் பெருக்கம் இல்லாததுதான் குறை என்று நான் நினைக்கிறேன். நான் அறிவில் அவர்களை விட பெரியவன் அல்ல என்ற போதிலும், என் முன்னோடிகளை விட நான் அறிவில் பெரியவன் அல்லன் என்ற போதிலும் கூட, ஊடகப் பெருக்கத்தால் மக்களோடு எப்போதும் உறவாடவும் உரையாடவும் காலம் எனக்கு வாய்ப்பை வழங்கியிருக்கிறது. ஊடக நண்பர்களுக்கெல்லாம் மீண்டும் என் நன்றி. என்னுடைய படைப்பு முயற்சிகளுக்கெல்லாம் நீங்கள் தந்து வரும் ஆதரவு என்னை உற்சாகப்படுத்துகிறது, மேலும் மேலும் என்னை எழுத தூண்டுகிறது. இந்த சந்திப்பின் நோக்கத்தை நான் தெளிவுபடுத்த வேண்டுமென்று ஆசைப்படுகிறேன். தமிழ் சிறுகதைக்கு இன்னொரு உயரம் கிடைத்திருக்கிறது. கிடைக்காத உயரம் அல்ல, அது இன்னொரு உயரம் என்று சொல்ல வேண்டும். வைரமுத்து சிறுகதைகள் என்ற தலைப்பில் வாரம் ஒரு சிறுகதையாக 40 வாரங்கள் குமுதம் பத்திரிகையில் எழுதி வந்தேன். தொடர்ச்சியாக எழுதப்பட்ட 40 கதைகள் என்ற பெருமையும் அதற்கு கிட்டியது. அது நூலாக வெளிவந்தபோது முத்தமிழறியர் கலைஞரை வெளியிட்டார். கலைஞானி கமல்ஹாசன் முதற்படியை பெற்றுக்கொண்டார். வெளியிட்ட அன்றே அது 7 பதிப்புகள் தீர்ந்து 8 பதிப்பு தான் வெளியே விற்பனைக்கு கிடைத்தது. வெளியிட்ட சில மாதங்களில் 9 பதிப்புகள் கண்ட நூல் வைரமுத்து சிறுகதைகள். இந்த சிறுகதைகளை இப்போது மலையாளத்தில் மொழிபெயர்த்து நூலாக வெளியிடுகிறது மாத்ருபூமி பதிப்பகம். மாத்ருபூமி உங்களுக்கு தெரியும், மலையாளத்தின் புகழ்பெற்ற, இந்தியாவின் கவனிக்கத்தக்க பத்திரிகைகளுள் ஒன்று. மாத்ருபூமி பதிப்பகம் அதை மொழிபெயர்த்து நூலாக வெளியிடுகிறது. 40 சிறுகதைகளையும் அல்ல, 15 சிறுகதைகளை மட்டும். அதில் கொஞ்ச நேரம் மனிதனாயிருந்தவன் என்ற தலைப்பில் ஒரு கதை எழுதியிருக்கிறேன். அதையே நூலுக்கு தலைப்பாக கொண்டு சிறிது நேரம் மனிதனாயிருந்தவன் என்று மலையாளத்தில் மொழிபெயர்த்து வெளியிடுகிறது மாத்ருபூமி பதிப்பகம். நாளை கோழிக்கோட்டுக்கு அருகே உள்ள திரூர் என்ற திருத்தலத்தில், அங்கே மலையாளத்தின் தந்தை என்று கருதப்படும் எழுத்தச்சன் திருவிழா நடக்கிறது. துஞ்சன் ஃபெஸ்டிவல் என்று ஆண்டுதோறும் கொண்டாடப்படும் அந்த இலக்கிய திருவிழாவில் இந்த நூல் வெளியிடப்படுகிறது. 4 நாள் நடைபெறும் அந்த மாநாட்டை தொடங்கி வைக்கும் வாய்ப்பை நான் பெற்றிருக்கிறேன். அதே மேடையில் மலையாளத்தின் புகழ்பெற்ற எழுத்தாளரும் ஞானபீட பரிசு பெற்றவருமான M.T. வாசுதேவன் நாயர், சிறிது நேரம் மனிதனாயிருந்தவர் என்ற இந்த எனது மொழிபெயர்ப்பு நூலை வெளியிடுகிறார். கேரள சாகித்ய அகாடமியின் தலைவர் மோகனன் அந்த நூலின் முதற்படியை பெற்றுக்கொள்கிறார். மல்டி கல்ச்சுரலிசம் இன் இந்தியன் ரைட்டிங் என்ற தலைப்பில் நான் உரையாற்றுகிறேன். மலையாள மக்களை என்னுடைய உரைநடை சென்று தொடுகிற ஒரு நல்ல வாய்ப்பை இப்போது நான் அடைந்திருக்கிறேன். அதை தமிழ் மக்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். பாடல்கள் என்றால் மலையாள சகோதரர்கள் தமிழ் பாடலையே அதிகம் விரும்புகிறார்கள், புரிந்து கொள்கிறார்கள், ரசிக்கிறார்கள். தமிழ் படங்களுக்கு என்று அங்கு ஒரு தனி சந்தை இருப்பதை நீங்கள் அறிவீர்கள். இப்போது தமிழ் எழுத்துக்களுக்கு ஒரு சந்தை, தமிழ் படைப்புகளுக்கு ஒரு சந்தை உண்டாகுவதற்கான வாய்ப்பை இது தொடங்கி வைக்கலாம் என்று நினைக்கிறேன். ஏற்கனவே பல நல்ல படைப்புகள் தமிழிலிருந்து மலையாளத்துக்கும்
மலையாளத்திலிருந்து தமிழுக்கும் வந்திருக்கின்றன. இப்போது என் கவிதைகள் சின்ன சின்ன கவிதைகள், துண்டு துண்டு கவிதைகள் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன. ஆனால் சிறுகதைகளாக இப்போதுதான் மொழிபெயர்க்கப்பட்டு நூலாக வெளிவருகிறது. இந்த நல்ல வாய்ப்பை உங்களோடு பகிர்ந்து கொள்ளத்தான் தமிழ் தன்னுடைய பரப்பை தாண்டி அடுத்த மொழியை நோக்கி நகர்கிறது. என் கால படைப்பு, என் படைப்பு என்பதைத்தான் பெருமையோடும் மகிழ்ச்சியோடும் சொல்லிக்கொள்ள உங்களை நான் அழைத்தேன். உங்கள் வருகைக்கு என் நன்றி. இனி நீங்கள் கேள்வி கேட்பதாக இருந்தால் கேட்கலாம். உங்கள் கேள்வியின் வலியை நான் புரிந்து கொள்கிறேன். ஆனால் அதற்கான பதிலை சொல்லும் சந்திப்பு இதுவாக இருக்குமா என்று ஐயப்படுகிறேன். அதனால் என்னை நீங்கள் பொறுத்துருள வேண்டும். மூன்றாம் உலக போர் மொழிபெயர்க்கப்பட்டு தயாராக கூட இருக்கிறது. மூன்றாம் உலக போர் மொழிபெயர்ப்பு மட்டும் அகில உலக அளவில் வெளிவர வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். உரிய பதிப்பகங்களுக்காக நான் காத்திருக்கிறேன். மற்ற படைப்புகளை விட மூன்றாம் உலக போர் கொஞ்சம் மாறுபட்டது அல்லது விரிந்தது என்று நான் நினைக்கிறேன். காரணம், இலக்கியம் மொத்தம் மூன்று வகை: லோக்கல் லிட்ரேச்சர், கான்டெம்பரரி லிட்ரேச்சர் அண்ட் யூனிவர்சல் லிட்ரேச்சர். வட்டார இலக்கியம், சமகால இலக்கியம், அகில இலக்கியம் என்று மூவகைப்படும். கள்ளிக்காட்டு இதிகாசம் வட்டார இலக்கியம், கருவாச்சி காவியம் வட்டார இலக்கியம், மூன்றாம் உலகப் போர் யூனிவர்சல் என்ற வகையில் வரக்கூடிய கான்டெம்பரரி கண்டெம்ப்ட் என்ற வகையை சேர்ந்தக்கூடிய இலக்கியம். ஏனென்றால் உலகமயமாதல், புவி வெப்பமாதல் என்ற உள்ளடக்கங்களை மூன்றாம் உலகப் போர் விரிவாக பேசுகிறது. நண்பர்களே, தமிழர்களே, நான் ஒரு கருத்தை சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். இந்த கருத்து பெருமையான கருத்தல்ல, வறுமையான கருத்து என்று நினைக்கிறேன். மூன்றாம் உலக போரில் 6 ஆண்டுகளுக்கு முன்பு நான் என்ன சொல்லியிருந்தேனோ அதுதான் இந்தியாவில் நிகழ்கிறது என்பதுதான் வருந்தத்தக்க, நெஞ்சை அறுக்கத்தக்க உண்மை. எது நிகழும் என்று ஒரு படைப்பாளி அஞ்சினானோ அது நிகழ்ந்து விட்டது. மூன்றாம் உலக போர் எழுதப்பட்டு கொண்டிருந்த பொழுதே தஞ்சை மாவட்டத்தில் 11 குடும்பத்தைச் சேர்ந்த விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டார்கள். விவசாய தோல்விக்காக, விவசாய வறுமைக்காக. மூன்றாம் உலக போர் தமிழர்களால் அதிகமாக வாசிக்கப்பட்டு நேசிக்கப்பட்டு எனக்கு சில லட்சங்கள் லாபம் ஈட்டி கொடுத்தது. விவசாயிகளுக்காக எழுதப்பட்ட இந்த படைப்பு கொடுத்த பணத்தை விவசாய தற்கொலை புரிந்து கொண்ட குடும்பங்களுக்கு தர வேண்டும் என்று ஆசைப்பட்டு 11 குடும்பங்களை சென்னைக்கு அழைத்து ஒரு குடும்பத்துக்கு 1 லட்சம் வீதம், 11 லட்சம் மூன்றாம் உலக போர் எனக்கு வழங்கிய பணத்தை நான் விவசாய குடும்பங்களுக்கு வழங்கினேன். இது ஒரு பெருமை அல்ல, இது ஒரு பெரிய கிரீடம் அல்ல. ஒரு படைப்பாளன் 6 ஆண்டுகளுக்கு முன்பே எச்சரிக்கப்பட்ட அல்லது அதில் அச்சுறுத்தப்பட்ட செய்திகளை அரசு கவனித்திருந்தால், சமூகம் கவனித்திருந்தால், சமூக ஆர்வலர்கள் அதிகம் கவனித்திருந்தால், வானம் பொய்க்காமல் இருந்திருந்தால், அண்டை மாநிலங்கள் நம்மை வஞ்சிக்காமல் இருந்திருந்தால் இத்தனை தற்கொலைகள் நிகழ்ந்திருக்குமா என்று வருந்துகிறவர்களில், நெஞ்சில் இரத்தம் வடிக்கிறவர்களில் நானும் ஒருவர். எனவே மூன்றாம் உலக போரை தயவுசெய்து சமூக ஆர்வலர்கள் வாசிக்க வேண்டும், பொறுப்பில் உள்ளவர்கள் வாசிக்க வேண்டும். அதில் எல்லாவற்றையும் சொல்லிவிட்டதாக நான் பெருமைப்பட்டுக் கொள்ளவில்லை. அடிப்படைகளை சொல்லியிருக்கிறேன். இந்த எல்நினோ பற்றி அதிலே சொல்லியிருக்கிறேன். இந்த எல்நினோ பசிபிக் கடலில் நிகழக்கூடிய எல்நினோ விளைவு தென் ஆசியாவை எப்படி பாதிக்கும் என்று சொல்லியிருக்கிறேன். அப்படி பாதிப்பது உண்மையானால் அதற்கு எதிர் நடவடிக்கை என்ன, தீர்வு என்பது என்ன, அதற்கான மாற்று ஏற்பாடு என்பது என்ன என்பதை
இந்த சமூகம் சிந்திக்க வேண்டும் என்றுதான் மூன்றாம் உலக போரை எழுதியிருக்கிறேன். நான் மிகவும் நேசித்த எழுத்தாளர் ஜெயகாந்தன் அந்த நூலை வெளியிட்டு பேசிய போது, வைரமுத்து சமூக அக்கறை கொண்டு இந்த மூன்றாம் உலக போரை எழுதியிருக்கிறார் என்று மிகச் சுருங்கிய வார்த்தைகளில் அந்த நூலின் மையத்தை தொட்டு காட்டிவிட்டு வந்து அமர்ந்தார். அந்த சமூக அக்கறை எனக்கு மட்டுமல்ல, படைப்பாளிக்கு மட்டுமல்ல, சமூகத்துக்கும் இருக்க வேண்டும் என்ற ஆதங்கம் என்னை போன்றவர்களுக்கு இருக்கிறது. இலக்கியம் என்பது பொழுதுபோக்கு அல்ல. இலக்கியம் என்பது வெறும் அலங்காரம் அல்ல. இலக்கியம் என்பது வார்த்தைகளின் புடைப்பு அல்ல. இலக்கியம் என்பது கற்பனைகளின் கஜானாவல்ல. இலக்கியம் என்பது அலங்காரங்களின் தோரணம் அல்ல. இலக்கியம் என்பது வலி. இலக்கியம் என்பது வாழ்க்கை. வாழ்க்கை இரும்படித்து கொண்டிருக்கும் போது இலக்கியம் பூப்பறித்து கொண்டிருக்க முடியாது என்று சொல்லப்படும். அப்படித்தான் மூன்றாம் உலக போர் அப்படி எழுதப்பட்டிருக்கிறது. எங்கள் எல்லா இலக்கியங்களும் சமூக வலியோடு எழுதப்பட்டது என்று சொல்ல முடியாது. சில படைப்புகள் சமூக வலியோடு எழுதப்படுகின்றன, சில படைப்புகள் சமூக அழகியலோடு எழுதப்படுகின்றன. வாழ்வில் தொலைந்து போகாத விழுமியங்களை கட்டி காக்க வேண்டும் என்ற உணர்வோடு எழுதப்படுகின்றன. மூன்றாம் உலக போர் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. நல்ல பதிப்பகங்களுக்காக காத்திருக்கிறேன். இந்த நேரத்தில் ஓர் ஆதங்கம், நாம் தமிழராக பிறந்தது எவ்வளவு பெரிய பெருமையோ, தமிழராக இருப்பது, எழுத்தாளராக இருப்பது அவ்வளவு பெரிய சிறுமையும் கூட. ஆங்கில மொழியில் எழுதுகிற ஒரு எழுத்தாளருடைய ஒரு எழுத்து ஒரே நேரத்தில் எத்தனை கோடி மக்களை சேர்ந்தடைகிறது என்பது உங்களுக்கு தெரியும். மாண்ட்ரின் மொழியில் எழுதுகிற எழுத்தாளர் எழுதுகிற பொழுது ஒரே நேரத்தில் அது எத்தனை வாசகரை சென்றடைகிறது என்பது தெரியும். ஸ்பானிஷ் மொழியில் எழுதுகிற ஒரு எழுத்தாளர் எழுதுகிற பொழுது அது எத்தனை கோடி மக்களை சென்று சேர்கிறது என்பது உங்களுக்கு தெரியும். ஆனால் 7.5 கோடி என்றும், சற்றொப்ப 8 கோடி மக்கள் என்றும், உலகத் தமிழர்களையெல்லாம் கூட்டி பார்த்தால் 8 கோடி மக்கள் என்றும் சொல்லப்படுகிற தமிழர்களின் ஜனத்தொகையில் ஒரு நூல் விற்பதற்கு 1200 பிரதிகள் ஒரு பதிப்பு என்று இடப்படுகிறது. நான் கொஞ்சம் தப்பித்து கொண்டிருக்கிறேன். 33 பதிப்புகள் வெளிவந்திருக்கிறது. கள்ளிக்காட்டு இதிகாசம், வைகரை மேகங்கள் அப்படி வந்திருக்கிறது. மூன்றாம் உலக போர் 14 பதிப்பை தொட்டிருக்கிறது. 10 பதிப்பை தொட்டிருக்கிறது. 10 பதிப்பை நெட்டி தொட்டிருக்கிறது. சிறுகதைகள், வைரமுத்து சிறுகதைகள் என் படைப்புகளை பற்றி இல்லை. காரணம், திரை உலகமும் ஊடகமும் என் மீது காட்டுகிற வெளிச்சம் என் படைப்புகளை அதிக மக்களுக்கு கொண்டு செல்கிறது. தமிழ்நாட்டில் நல்ல படைப்பாளிகள் இருக்கிறார்கள், அறிவாளிகள் இருக்கிறார்கள். வாழ்வே எழுத்து, எழுத்தே வாழ்வு என்று இருக்கக்கூடிய படைப்பாளிகள் இருக்கிறார்கள். அவர்களுக்கும் சேர்த்து ஊடகங்கள் வெளிச்சம் தர வேண்டும். அவர்கள் படைப்புகளையும் மக்கள் முன்னிலையில் கொண்டு செலுத்த வேண்டும். நாளை கேரளா செல்கிறேனே, கேரளாவில் ஒரு படைப்பாளி எழுத்தை மட்டும் நம்பி ஒலை வைத்துவிட்டு வாழ்ந்து விட முடியும். அவன் எழுத்தை கேரளத்து மக்கள் விலை கொடுத்து அதிகமாக வாங்குகிறார்கள். எல்லா எழுத்தாளனும் அல்ல, பெரும்பாலும். தமிழ்நாட்டில் ஒரு எழுத்தாளன் ஒரு புத்தகத்தை போட்டுவிட்டு மனைவியிடம் இனிமேல் நாம் வாழ்ந்து விடலாம் என்று உத்தரவாதம் தந்துவிட முடியாது. மகளை திருமணம் செய்து கொடுத்து விட முடியாது. மகனை உயர்கல்வி படிக்க வைக்க முடியாது. நோயாளியாயிருக்கும் தந்தையை தாயை ஒரு எழுத்தாளன் எழுத்தை மட்டும் நம்பி காப்பாற்றிவிட முடியாது. இந்த அவல நிலை மாறுகிற போதுதான் எழுத்தை தமிழர்கள் மதிக்கிறார்கள், தமிழ் எழுத்தை மதிக்கிறது என்று பொருள்படும். இவ்வளவு பெரிய சந்தை இருக்கிறது. இந்த சந்தையில் எழுத்தாளன் நிலைமை கவலைக்கிடமாகவே இருக்கிறது என்ற சோகமான கருத்தையும் நான் முன்வைக்க வேண்டியவராக இருக்கிறேன். வாசிக்கிற பழக்கத்தை வளர்க்காதது நம் தவறு. பள்ளி பருவத்திலிருந்தே படைப்புகளை, நூல்களை வாசிக்க சொல்லிக் கொடுக்காத கல்வி முறையின் மீது தவறு. தன்னை விளம்பரப்படுத்திக் கொள்ள தெரியாத எழுத்தாளரின் தவறு.
அவனுக்கு விளம்பரப்படுத்தி கொள்ள வாய்ப்பை தராத சமூகத்தின் தவறு. இன்னும் சொல்ல போனால் சில நேரங்களில் எழுத்தின் தவறு. இத்தனை தவறுகளையும் தாண்டி நல்ல படைப்பாளன், நல்ல எழுத்து, நல்ல தமிழர்களால் லட்சக்கணக்கில் வாங்கப்பட வேண்டும் என்ற நிலை வருகிற போது தமிழ் எழுத்து மேம்படும். இந்த போராட்டம் வெற்றி தோல்வி என்று நினைத்து பார்ப்பதை விட இப்படி ஒரு நிலைக்கு தமிழ்ச் சமூகம் தள்ளப்பட்டு விட்டதே என்ற வலிதான் என் நெஞ்சில் மேலோங்கி இருக்கிறது. தமிழர்களின் உரிமை, 1000 ஆண்டுகளாக தமிழர்களின் பண்பாடு, கொல்லேற்று கோடெஞ்சுவானை மறுமையும் புல்லாளே ஆயமகள், இது கலித்தொகை. இதுக்கு பொருள் என்ன தெரியுமா? பாய்ந்து வருகிறதே எருது, பாய்ந்து வருகிறதே காளை, அதன் கூறிய கொம்பு இருக்கிறதல்லவா, அந்த கொம்புக்காக அஞ்சி ஒதுங்குகிறவனை இந்த பிறவியில் மட்டுமல்ல அடுத்த பிறவியிலும் எங்கள் தமிழச்சி மனம் புரிய மாட்டாள். இது வேறொன்றும் இல்லைங்க, தாலி செஞ்சாங்களே தாலி பழங்காலத்தில், அந்த காலத்தில் தாலி புலி நகத்தால் செய்யப்பட்டது. புலியை கொன்று எவன் ஒருவன் நகம் கொண்டு வருகிறானோ அவனுடைய வெற்றியை கொண்டாடி அந்த நகத்தை தன் தாலியாக முடிந்து அணிந்து கொண்டாள் தமிழச்சி என்பது பழைய மரபு. என்ன பொருள்? புலியை வென்றவன்தான் பகையிடமிருந்து தன்னை காப்பாற்றுவான் என்று ஒரு தமிழச்சி நம்பினாள். அந்த உடல் உரம் தமிழனுக்கு இருந்தது, இருக்க வேண்டும் என்று சமூகம் நம்பியது. எங்கள் ஊரில், பழைய ஊரில் எத்தனை மைத்துனன் இருக்கிறான் என்று தான் பெண் எடுப்பார்கள். பொண்ணு கூட பிறந்த எத்தனை பேர்? ஒருத்தன் ஒருத்தன் தானா? இது என்னப்பா, 7-8 பேர் இருக்கானா? சமூகம் வந்து உடல் வலிமையில் வாழ்ந்த காலம். உடல் வலிமையில் சமூகம் வாழ்ந்த காலத்தில் இருந்த விழுமியும் வேறு. அப்போது புலியை கொன்று அந்த நகம் எடுத்து வந்தவன் தாலி எடுத்து கொடுப்பான், அதை அணிவாள். அது புலி மாறிச்சு. புலி மாறியவுடன் புலிகளின் எண்ணிக்கை குறைந்தது, அல்லது அது சாத்தியக்குறைவாக கூட இருந்தது. அது வேண்டாம், காளையை அடக்கு, உனக்கு பொன் கொடுக்குறோம். இப்படி சமூகத்தின் விழுமியம் மாறுகிறது. இப்படி தானே? இப்போ ஒரு 50,000 ரூபா சம்பாதிப்பாரா, இல்லை சொந்தமாக கார் வச்சுருக்காரா, அமெரிக்காவில் எந்த ஸ்டேட்டில் இருக்காரு, பெண்ணை பொருளாதார ரீதியில் காப்பாற்றுவாரா? புறப்பாதுகாப்பு வந்துட்டது, பெண்ணுக்கே வலிமை வந்து விட்டது. ஒரு பெண் தன்னை தானே காத்து கொள்ளக்கூடிய வலிமையை ஒரு பெண் மன உறுதியால், கல்வியால், பொருளாதார விடுதலையால் அடைந்திருக்கிறாள். தனக்கு சமமாக இப்போது அவள் மாப்பிள்ளை பார்க்கிறாள். விழுமியை மாறிவிட்டது. ஆனால் இந்த எருது என்பது தமிழர்களின் ஆதி கலாச்சாரம். விவசாயத்தினுடைய குறியீடே மாடுதான். மாடு என்ற சொல்லுக்கு ஒரு பொருள் இருக்கிறது. மாடு என்ற சொல் மாட்டை மட்டும் குறிக்கவில்லை, செல்வத்தை சொன்னது. கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவர்க்கு மாடல்ல மற்றையவை, இது திருக்குறள். கல்விதான் ஒருவருக்கு உண்மையான மாடு, மற்றதெல்லாம் மாடல்ல, இது வள்ளுவர் சொன்னது. என்ன பொருள்? கல்விதான் ஒருவருக்கு உண்மையான செல்வம், செல்வத்தை சொல்வதற்கு மாடு என்ற வார்த்தையை பெய்கிறார் வள்ளுவர். மாடு என்றால் செல்வம். எவ்வளவு மாடு வைத்திருந்தானோ அவன் செல்வன். எங்கள் வீட்டில் 120 மாடு இருந்தது. இந்த 120 மாடுகளையும் மாடு மேய்க்கிறவன் வராத போது நான் ஓட்டி மேய்த்திருக்கிறேன். அதில் ஒரு 12 பசுவாக இருக்கும், 4 மாடு பால் கறக்கும், 2 மாடு சினையாக இருக்கும், 2 மாடு சினைக்கு விடுவோம் காளையை கொண்டு வந்து. ஸோ 12 மாட்டு 4 மாடு பால் பீச்சினா தான் உழுகிறவர்கள், வீட்டில் குடும்ப உறுப்பினர்கள் அத்தனை பேருக்கு வந்து பால் மோர் நெய் கிடைக்கும். என் காலத்திலேயே மாடு அழிந்து விட்டது. நாங்கள் இப்போது
பைப்பால் வாங்கி கைப்பால் குடித்து கொண்டிருக்கிறோம். எங்கள் வீட்டில், எங்கள் ஊரில் இல்லை. கண் முன்னால் ஒரு 40-50 ஆண்டுகள் இவ்வளவு பெரிய மாற்றம் என்றால், எதிர்கால தமிழர்களின் அடையாளங்களை நிலைநிறுத்துவதற்கு நாம் போராட வேண்டாமா? எனவே இந்த போராட்டத்திற்கு தமிழர்கள் தள்ளப்பட்டதே எனக்கு வலி. ஆனால் இந்த வெற்றியில் மாணவ செல்வங்களை தவிர வேறு யாரும் உரிமை கொண்டாடுவதற்கு அவ்வளவு உரிமை இருக்கிறதா என்று எனக்கு தெரியவில்லை. தமிழக அரசு போராடி அவசர சட்டம் கொண்டு வந்ததை நான் பாராட்டுகிறேன். அதை கொண்டு வர செய்த எங்கள் இளைய திருக்கூட்டத்தை நான் தோளில் சுமந்து பாராட்டுகிறேன், கொண்டாடுகிறேன். வாழ்நாளே ஒரு லட்சியம்தான், வாழ்ந்து கொண்டிருப்பதே லட்சியம்தான். எத்தனை காலம் இருக்கப் போகிறோம்? வந்த பாதை சரிதானா? இதுவரைக்கும் நடந்தது சரிதானா? நாம் சரியான களத்தில் தான் இருக்கிறோமா? நம் உழைப்புக்கு ஏற்ற உயரம் கிட்டியிருக்கிறதா, அல்லது இந்த உயரமே நம் உழைப்புக்கு அதிகமானதா? இதையெல்லாம் யோசித்துக் கொண்டிருப்பது தான் வாழ்க்கையாக இருக்கிறது. ஆனால் உங்கள் கேள்வி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வந்தது என்பதனால் ஒன்று சொல்கிறேன். தமிழ் இலக்கியத்தை உலக மொழிகள் எல்லாம் இன்னும் உணர்ந்து கொள்ளவில்லை. வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு என்று சொன்னோமே, வள்ளுவனை உலகுக்கு தந்தோம், எவன் பெற்றுக்கொண்டான்? வள்ளுவனை எவன் பெற்றுக்கொண்டான்? பக்கத்து கர்நாடக மாநிலத்தில் சாக்கு சுற்றி வைத்திருந்த திருவள்ளுவரை நான் போய் பார்த்து விட்டு வந்தேன். அங்கே இங்கே ஒரு சிலை வைத்து அங்கே நம் சிலையை திறந்தோம். மற்ற மாநிலங்கள் வள்ளுவரை கொண்டாடி இருக்கின்றனவா? கங்கைக்கரையில் கொண்டு போய் வைத்தோம். அதன் நிலை என்னவாக இருந்தது? நல்ல வேளை, அந்த உத்தரகாண்ட் முதலமைச்சருக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அதை உரிய முறையில் நிறுவியதற்காக. வள்ளுவர் என்பது சிலை அல்ல, வள்ளுவர் என்பது வழிபாடல்ல, வள்ளுவர் என்பது கருத்து, வள்ளுவர் என்பது வாழ்வு, வள்ளுவர் என்பது ஒரு தத்துவம், வாழ்வியல் தத்துவம். அந்த தத்துவத்தை புரிந்து கொண்டால் உலக மக்களுக்கிடையே ஒரு ஒருமைப்பாடு ஏற்படும், தமிழர்கள் மீது ஒரு மதிப்பு ஏற்படும், தமிழர்கள் எங்கும் மதிப்போடு நடத்தப்படுவார்கள், தமிழர்கள் தமிழ்நாட்டுக்கு வெளியே எவ்வண்ணம் கருதப்படுகிறார்கள் என்பதுதான் தமிழர்கள். தமிழ்நாட்டு எல்லைக்குள்ளே சொல்லப்படுவதெல்லாம் உயர்வு நவர்ச்சி, தமிழ்நாட்டு எல்லைக்குள்ளே நாம் சொல்வதெல்லாம் புகழ். மறைவாக நமக்குள்ளே பழங்கதைகள் சொல்வதில் ஓர் மகிமை இல்லை. தரமான புலமையெனில் வெளிநாட்டார் அதை வணக்கம் செய்தல் வேண்டும். இதான் மகாகவி பாரதியார். திறமான புலமையெனில் பிறநாட்டார் வெளிநாட்டார் அதன் புகழ்பாடவென்றால் அப்போதுதான் தமிழுக்கு பெருமை கிடைத்தது என்று அர்த்தம். தமிழர்கள் தமிழ்நாட்டுக்கு வெளியே எவ்வண்ணம் மதிக்கப்படுகிறார்கள்? ஆந்திராவில், கர்நாடகத்தில், ஏன் டெல்லியில், வெளி அண்டை நாடுகளில், இலங்கையில், ஏன் கடலுக்குள் தமிழர்கள் எப்படி மதிக்கப்படுகிறார்கள் என்பதை பொறுத்து சொல்லுங்கள், தமிழர்களின் உண்மையான மதிப்பு தெரிய வரும். எனவே தமிழ்நாட்டுக்கு வெளியே தமிழும் தமிழர்களும் எப்படி மதிக்கப்படுகிறார்களோ அதுதான் உண்மையான தமிழுக்கும் உண்மையான தமிழனுக்குமான மதிப்பாக நான் இருக்க முடியும். அதை மேம்படுத்துவதற்கு நம்மவர்கள் முழு திறனோடு முயற்சி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். வணிகர் சங்கங்களை நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்திய பானங்கள் என்று நீங்கள் சொன்னால் அது உடலுக்கு ஊட்டம் தருவது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எங்கள் கிராமத்தில் பானகம் கொடுப்போம், அது பேர் பானகம்னு பேர். நீங்கள் பத்திரிகையாளர்கள் பல பேர் எல்லாருமே கிராமத்திலிருந்து வந்தவங்க தானே, இங்கே சில பேர் தான் பிறந்திருப்பீர்கள், எல்லாம் கிராமத்து வாழ்க்கை தெரிந்தவர்கள் தானே. எங்கள் ஊரில் வெயிலுக்கு மோர் கொடுப்போம், வசதியான வீடுகளில் இளநீர் கொடுப்போம், வெயிலுக்கு மோர் கொடுப்போம், அதை அடுத்து பானகம் கொடுப்போம், புளி, வெல்லம்,
ஏலக்காய், இன்னும் சொல்ல போனால் கொஞ்சம் கருப்பட்டி அல்லது பனங்கள் கண்டு, சுக்கு, ஏலக்காய், சுக்கு, கருப்பட்டி, புளி, எல்லாவற்றையும் கரைத்து ஊற வைத்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா இந்த உடம்பில் இருக்கக்கூடிய உங்கள் செரிமான உறுப்புகள் சக்தி பெறும், வலிமை பெறும். நம்ம நாட்டு மருந்தை பயன்படுத்துங்க. இப்போது சிறு தானியங்களை எத்தனை ஆண்டுகள் புறக்கணித்திருந்தீர்கள், இப்போதுதானே கொஞ்சம் விழிப்புணர்வு வந்திருக்கிறது. சிறு தானியங்களில் நார்ச்சத்து அதிகம் என்று பேசப்படுகிறது. இன்னொன்று சொல்கிறேன் தமிழ் மக்களுக்கு, நீங்களெல்லாம் அறிவாளிகள், உங்களை பார்த்து தான் நாங்கள் கற்றுக்கொண்டோம். எந்தெந்த பருவத்தில் எந்தெந்த உணவுகள் கிடைக்கின்றனவோ அந்தந்த உணவுகளை தவற விடாதீர்கள் தமிழர்களே. நாவல் பழ சீசனா, நாவல் பழத்தை விடாதீங்க. மாம்பழம் எல்லா நாளும் காய்க்காது, அந்த ஏப்ரல் மே ஜூன் சாப்பிட்ருங்க. மொச்சக்காய், ஜூலையில் கிடைக்கும் மொச்சக்காய் விட வேண்டாம். அவரக்காய், தட்டப்பயிர், கல்லுப்பயிர், கல்லுப்பயிர் தூக்கவே முடியாது. ஒரு எட்டு படி கல் மூட்டு கல் பயிரை தூக்கவே முடியாது, அவ்வளவு கனமாக இருக்கும். இரும்பு சத்து நம்மளோட இதில் இருந்தது, நார்ச்சத்து இருந்தது. இப்போ சொல்லுங்கள், இந்த புற்றுநோயை தடுப்பதில் நார்ச்சத்துக்கு நிறைய பங்கு இருக்கிறது என்று விஞ்ஞான உலகம் சொல்கிறது. அந்த நார்ச்சத்தை இழந்தது யார்? முருங்கைக்காயில் நார்ச்சத்து, அவரைக்காயில் நார்ச்சத்து, கொத்தவரங்காயில் நார்ச்சத்து, நார்ச்சத்து இல்லை கீரைகளில் நார்ச்சத்து. நித்தம் ஒரு கீரை, தவிர அன் ஆப்பிள் எ டே கீப்ஸ் அ டாக்டர் அவே என்று ஆங்கிலத்திலே ஒரு பழமொழி உண்டு. ஒரு நாளைக்கு ஒரு ஆப்பிள் சாப்பிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மருத்துவர் வரமாட்டார், ஆனால் ஈட்டிக்காரன் வருவார், அது வேற விஷயம். ஒரு நாளைக்கு ஒரு ஆப்பிள், ஆப்பிள் உனக்கு விலை அந்த விலையாக இருக்குது. நான் சொல்கிறேன் தமிழர்களே, ஆப்பிள் வசதி உள்ளவர்கள் சாப்பிடுங்கள், நாங்கள் தவறு சொல்லவில்லை. ஆப்பிளை விட, ஆப்பிளில் இருப்பதை விட அதிகமான நார்ச்சத்தும் இரும்பு சத்தும் உள்ள காய் நெல்லிக்காய். அந்த நெல்லிக்காயை ஏன் பயன்படுத்த மறுக்கிறீர்கள்? இந்த மண்ணில் விளைந்தது, இந்த மண்ணின் சாரம் உண்ட பொருள்கள், இந்த மண்ணின் தண்ணீரில் விளைந்த தானியங்கள், இவைகளை தமிழர்கள் தங்கள் அன்றாட பொருளாக பயன்படுத்த வேண்டும். இந்த செயற்கை வானத்தில் சொல்லுகிறார்கள், அதில் கரப்பான்பூச்சி செத்து கிடந்தது, அதில் ஈக்கள் செத்து கிடந்தன, பல்லியின் வால் கிடந்தது என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. நான் பார்த்ததில்லை. அப்படி இருப்பதற்கு வாய்ப்பு இருந்தால் அது மனிதனுக்கு சிறந்ததா? யாராவது இளநீருக்குள் பல்லி கிடந்தது என்று சொல்ல முடியுமா? இளநீருக்குள் கரப்பான் பூச்சி செத்து கிடந்தது என்று சொல்ல முடியுமா? தேரை குடித்திருக்கும், தேரை என்றால் தேரை அல்ல, தேரை என்ற ஒரு வகை நோய், அது வெளியே இளநீர் சுருங்கி இருக்கும், தூக்கி போட்டு விடலாம். தமிழ்நாட்டு தாவரங்கள் தாங்கள் நோயுற்றவை என்பதை தமிழர்களுக்கு காட்டி கொடுத்து விடும். தமிழ்நாட்டு பொருள்கள் உண்ணாதே தமிழா என்று தங்கள் உருவத்தால் எச்சரிக்கை செய்யும். மூடப்பட்ட அலங்கரிக்கப்பட்ட பொருள்களெல்லாம் தமிழர்களை எச்சரிக்கை செய்வதில்லை. இதை புரிந்து கொள்ள வேண்டும். எல்லா வகையிலும், அதாவது இந்த மாணவ செல்வங்கள் ஒரு பெரிய மறுமலர்ச்சி ஏற்படுத்தினார்கள். தமிழர்களுக்கான ஒரு பாரம்பரிய ஏறு தழுவுதல் என்ற உரிமையை பெற்றுக் கொடுத்தார்கள். மாணவர்களுக்கு இன்னும் பல கடமைகள் இருக்கின்றன. நான் போராட்டத்தை தூண்டுகிறேன் என்று அருள் கூர்ந்து யாரும் கருதிவிட வேண்டாம். நான் கடமைகளை நினைவூட்டுகிறேன். ஏரிகளையும் கண்மாய்களையும் ஆழப்படுத்தும் கடமை நமக்கு இருக்கிறது. அணைகளை தூர்வார வேண்டிய கடமை இருக்கிறது. வைகை அணை 72 அடி என்பது பொதுத்துறை, பொதுப்பணித்துறையின் தோராய கணக்கு. ஆனால் அந்த மதகுகளை ஒட்டி நீங்கள் பார்த்தால் தேங்கி நிற்கிற தண்ணீர் 72 அடிதானா? குறைந்தது 30-32 அடிக்கு சேரால் நிரம்பி கிடக்கிறது என்பதை பொதுப்பணித்துறை அறியுமா? மஞ்சள் ஆறு என்பது 52 அடி ஆழம் கொண்டது என்பது என்று பொதுப்பணித்துறையால் கணிக்கப்பட்டிருக்கிறது. அங்கே சென்று நீங்கள் பார்க்கலாம். பத்திரிகையாளர்கள், ஊடகங்களெல்லாம்
சமூக விழிப்புணர்வை உண்டாக்குங்கள், அரசுக்குரிய கடமைகளை நினைவூட்டுங்கள், இளைஞர்களுக்கான பொறுப்பை சொல்லுங்கள், என் தவறுகளை சுட்டிக்காட்டுங்கள், என்னை விமர்சியுங்கள், என்னை மேம்படுத்துங்கள். இது உங்களுக்கு பரபரப்பான செய்திகளை விட சுறுசுறுப்பான செய்திகள் வேண்டும் என்று கருதுகிறவர்களுக்கான குறிக்கோளாக இருக்கும் நினைக்கிறேன். மறந்துவிட்டேன், 52 அடி மஞ்சளாறு அணை போய் பார்த்தால் 32 அடிதான் இருக்கும், சேறு வண்டல் மூடியிருக்கிறது. அதை ஆழப்படுத்துவது யார்? அந்த வண்டலை எடுத்து விவசாய நிலங்களுக்கு இட்டால் விவசாயத்திற்கு வளர்ச்சி, அணையும் ஆழப்படும். சீமைக்கருவேல மரங்களை இந்த நாட்டில் கொண்டு வந்து வதைத்தது வேறொரு காலம், அதன் தீங்கு உணரப்பட்டிருப்பது நிகழ்காலம். இந்த நிகழ்காலத்தில் சீமைக்கருவேல மரங்களை யார் அப்புறப்படுத்துவது? மெரினாவில் உட்கார்ந்த கூட்டம், இளைஞர்களின் கூட்டம், எங்கெங்கு சமூக தவறுகள் நிகழ்கிறதோ அங்கெல்லாம் சுட்டி காட்ட வேண்டும் என்று விரும்புகிறேன். இதையெல்லாம் செய்தால் தமிழ்நாட்டை நாம் வளமிக்க மாநிலமாக கொண்டு வர முடியும். இந்தியாவில் இருக்கிற மாநிலங்களில் சில பின்தங்கிய மாநிலங்களோடு தமிழ்நாடு ஒப்பிடப்படுகிற போது நெஞ்சு வலிக்கிறது. நாம் அப்படிப்பட்டவர்கள் அல்ல, உழைக்க பிறந்தவர்கள் நாம், வாழ்வை மேம்படுத்த பிறந்தவர்கள் நாம், அழகியல் உணர்ச்சி உள்ளவர்கள் நாம், கடமை உணர்ச்சி மிக்கவர்கள் நாம், உழைக்கக்கூடிய வளமிக்க மனித வளமிக்க தமிழ்நாடு பின்தங்கி இருக்கக்கூடாது. அப்படி தமிழ்நாடு பின்தங்கி இருந்தால் அதில் சமூக குறைபாடு தானே தவிர தமிழர்களின் குறைபாடு என்று சொல்ல மாட்டேன். வந்த அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். என்னுடைய நாளை இதே நேரம் எம்டி வாசுதேவ நாயர் அவர்கள் என்னுடைய மலையாள சிறுகதைகளை சிறிது நேரம் மனிதனாக இருந்தவர் என்ற தொகுப்பை வெளியிட்டிருப்பார். நான் மலையாளம் சென்று அங்கு தமிழுக்கு ஒரு சின்ன பீடம் பெற்றுத்தந்து உங்களை மீண்டும் வந்து சந்திக்க எனக்கு அனுமதியும் விடையும் தருமாறு அன்போடு வேண்டுகிறேன். நன்றி. மீண்டும் என் வணக்கம்.